எல்லாருக்கும் வணக்கம். வந்து ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ப்ரோட்டோகால் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் ரிடண்டன்ட் பாத்ஸ் இருக்கோ ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு, லேயர் டூ நெட்ஒர்க்கில் ஸ்விட்ச் பேஸ்ட் டோப்பாலஜியில், இந்த மாதிரி ஒரு லேயர் டூ டோப்பாலஜியில் ரிடண்டன்ஸ் பாத்ஸ் இருந்தால் அதில் லூப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா, ப்ராட்காஸ்ட் டாம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மேக் அட்ரஸ் டூப்ளிகேஷன், மேக் அட்ரஸ் இன்ஸ்டெபிலிட்டி, ஆர் மல்டிபிள் மேக் ஃப்ரேம் ஃபார்வர்டிங், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோக்கால் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோக்காலை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, லேயர் டூ நெட்ஒர்க்கில், அதாவது ஸ்விட்ச்டு நெட்ஒர்க்கில். இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோக்காலு நம்ம இது டிஃபால்ட்டாக ஆன் ஆயிருக்கு. ஸ்பேனிங் ட்ரீ ஷோ ஸ்பேனிங் ட்ரீன்னு போட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் ரூட் பிரிட்ஜ் அப்படின்னு எலெக்ட் ஆயிருக்கு. ஒரு எலெக்ஷன் நடக்கும், சும்மா ஓவர்வியூ நான் தரேன், இந்த டீட்டெயில்ஸ் நம்ம அப்புறம் பார்ப்போம். இதுதான் ரூட் பிரிட்ஜ் ஆயிருக்கு இந்த ஸ்பேனிங் ட்ரீயில். இப்போ இது வந்து இதில் வந்து எல்லா போர்ட்டும் டெசிக்னேட்டட் போர்ட்டாக இருக்கும். எந்த போர்ட்டு ரூட் பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு உண்டான லோயஸ்ட் காஸ்ட்டை கொடுக்குதோ அது வந்து ரூட் போர்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்விட்ச் எடுத்திங்கன்னா இதான் ரூட் போர்ட்டாக இருக்கும், இந்த போர்ட் FS01, அதை நம்ம பார்ப்போம். பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ரூட் போர்ட்டாக இருக்கும். எந்த போர்ட்டு ரூட் பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு லோயஸ்ட் காஸ்ட் ப்ரொவைட் பண்ணுதோ அது ரூட் போர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செக்மெண்ட்டில், எந்த செக்மெண்ட்டில், இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் ஒன்று வந்து டெசிக்னேட்டட் போர்ட் ஆகிடும், இன்னொன்று வந்து நான் டிபி ஆகிடும். இதுதான் நான் டிபிங்க, பாருங்கள் ஆரஞ்சு ஆம்பர் லைட் எழுது. இந்த நான் டிபி போர்ட் வந்து பிளாக்கிங்கில் போயிடும், ஸோ தட் லூப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் நெட்ஒர்க்கில். ஸோ லூப்னா என்னன்னு பார்ப்போம், என்ன மாதிரி கேசஸில் வர முடியும் லூப்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சுவிட்ச் இது மாதிரி போடுறீங்க, இன்னொரு சுவிட்ச் எடுத்துக்கிறீங்க, இதுக்கு ரெண்டு கேபிள் நான் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அப்படி எதுக்காக இந்த ஸ்பேனிங் ட்ரீ தேவைங்கிறதுக்கு சொல்கிறேன், ரெண்டு கேபிள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்படின்னா இந்த சோர்ஸ்லேயே இந்த டெஸ்டினேஷனுக்கு ரெண்டு வழி இருக்கு. இந்த சுவிட்சில் இங்கே ஒரு பிசியை நான் கனெக்ட் பண்ணுறேன், இந்த சுவிட்சில் ஒரு பிசி கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பேனிங் ட்ரீ எனேபிள் ஆகிருக்கும் டிஃபால்ட்டாக. நம்ம நோ ஸ்பேனிங் ட்ரீ போட்டுருவோம், அதே மாதிரி இங்கேயும் நோ ஸ்பேனிங் ட்ரீ போட்டுருவோம். இல்லைன்னா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்பேனிங் ட்ரீ இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு பிங்க் ஆகிறத காமிச்சிடறேன். இப்போ இந்த பிசி இருக்குது, இதுக்கு ஒரு ஐபி போடுவோம், பக்கத்தில் இருக்கிற பிசிக்கும் ஒரு ஐபி போடுவோம். இப்போ இந்த பிசி பிங் ஆகும், இந்த ஸ்பேனிங் பிசி இந்த போர்ட் ஸ்டேட்லாம் ஃபார்வர்டிங் வரட்டும். பிங் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பேனிங் ட்ரீ ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆர்க் கேட்ச் இப்போ ஃபில் ஆகிடும், அதையும் நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம். இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் ஆர்க் ரிக்வஸ்ட் போகும். இந்த ஆர்க் ரிக்வஸ்ட்டுங்கிறது என்ன, இங்கேருந்து வர்றது, அது ப்ராட்காஸ்ட் பேக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் பேக்கெட் இந்த சுவிட்சுக்கு வரும், இந்த சுவிட்சுக்கு ப்ராட்காஸ்ட் பேக்கெட் இந்த சுவிட்சுக்கு வந்ததுன்னா, இந்த ப்ராட்காஸ்ட் பேக்கெட் இந்த சுவிட்சுக்கு வந்ததுனா சுவிட்ச் வந்து ஃப்ளட்டிங் பண்ணும். என்ன பண்ணும் ஃப்ளட்டிங்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் பிங் பண்ணியிருக்கேன், ஆர்ப் ரிக்வஸ்ட் இந்த ஐசிஎம்பி ரிக்வஸ்ட் இதுக்கு வரும், அதுக்கு பதிலாக ஆர்ப் ரிசால்வ் ஆகணும். அதுக்காக என்ன நடக்கும்னா, ஆர்ப் ரிக்வஸ்ட் இங்கே வந்த உடனே அது ஒரு ஃப்ளட்டிங் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும் இந்த சுவிட்சு. இந்த ஃப்ளட்டிங் மெக்கானிசம் என்னென்னா, ரெண்டு போர்ட் வழியாகவும் பேக்கெட் அனுப்பும். இந்த சுவிட்ச் என்ன பண்ணும், அந்த பேக்கெட்டை திருப்பி ஒரு போர்ட் வழியாக வந்ததை இன்னொரு போர்ட்டுக்கும், இந்த போர்ட் வழியாக வந்ததை இன்னொரு போர்ட்டுக்கும் அனுப்பும். ஸோ இது திருப்பியும் இந்த போர்ட்டுக்கு அனுப்பும், இதில் இந்த மேல் போர்ட்டுக்கு அனுப்பும். இந்த மாதிரி சைக்கிள் ஆகிட்டே இருக்கும் பேக்கெட்ஸ் இந்த மாதிரி. ஆனால் என்ன ஆகும், அது வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் டாமை அது கிரியேட் பண்ணும். ப்ராட்காஸ்ட் டாம் கிரியேட் பண்ணுறதுனா என்னென்னா, மல்டிபிள் டூப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பேக்கெட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டுருக்கிறதுனால டெஸ்டினேஷனுக்கு பேக்கெட்ஸ் போக முடியாது, ஏன்னா லூப்பிங் நடக்குது, ஹை சிபியூ ஆகிடும், ப்ராப்ளம் வந்துடும் நெட்ஒர்க்கில். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிற ஆர்ப் ரிக்வஸ்ட் இங்கே வரும், அந்த ஆர்ப் ரிக்வஸ்ட்டை இப்போ பார்த்தீங்கன்னா இதில்